Hi friends, welcome to PJ's Kitchen. இன்றைக்கி என்னோடய சாட்டர்டே மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. சாட்டர்டே சண்டே பசங்களுக்கு ஸ்கூல் லீவாக இருந்தாலும் நமக்கு வேலைகளை எப்பவும் வரி அதிகமாக தான் இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து நைட்டு வரைக்கும் நமக்கு வேலை கரெக்டாகவே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாட்டர்டேன்றதுனால மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் இருந்தோம். மார்னிங் 8:00 பிளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் ஹார்லிக்ஸ் காஃபி போட்டாச்சு. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் கேப்சிக்கம் உருளைக்கிழங்கு கிரேவி தான் செய்ய போகிறேன். கிரேவி திக்காகிறதுக்காக அரை தக்காளி ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு எழுந்த உடனே மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இது 1 hour அப்படியே ஊறட்டும். அப்போ தான் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். உருளைக்கிழங்கி வாஷ் பண்ணி குக்கரில் வச்சுட்டேன். அது ஒரு 2 whistle வரட்டும். குடிக்கிறதுக்கு சுடு தண்ணி போட்டு வச்சுட்டேன். கேப்சிக்கம் உருளைக்கிழங்கு கிரேவி செய்ய எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் 2 spoon எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயத்து கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் அரை தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தக்காளி வெந்திருக்கணும். தக்காளி நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிக்கமை சேர்த்துக்கலாம். கேப்சிக்கமை ரொம்ப சின்னதாக கட் பண்ணிடக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கேப்சிக்கம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டதுக்கப்புறம் 1/2 spoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நான் சின்ன ஸ்பூன்னால் 1/2 spoon சேர்த்துருக்கேன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1/4 spoon சேர்த்தா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போயிட்டதுக்கப்புறம் இதில் 1/2 spoon மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு குழம்பு மிளகாய்த்தூள் 1 spoon சேர்த்துக்கிறேன். இதில் கரம் மசாலா எதுவுமே சேர்க்க போகிறதில்லை. மிளகாய்த்தூள் சேர்த்துட்டதுக்கப்புறம் ஒரு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு நல்லா கிளறி விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் பச்சை ஸ்பூல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா கிரேவி நல்லா திக்காக இருக்கும். அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு இது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் இது கூட 1/2 cup தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு உடனால கலந்து விட்டுக்கோங்க. கேப்சிக்கம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 5 நிமிஷம் போதும். 5 நிமிஷத்தில் அப்படியே ஐ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஐ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலரி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கை வேகாமல் நீங்கள் சேர்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் உருளைக்கிழங்கை நான் ஆல்ரெடி வேக வச்சுட்டு சேர்த்துக்கிறேன் கிரேவியில். இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு செமையாக இருக்கும். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா உடம்பு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது ஐ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். முடி போட்டு வச்சிடலாம். அப்படியே சப்பாத்தி உருட்டி எடுத்துடலாம். சப்பாத்திக்கு நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். கடகடன் எல்லா வேலைகளும் செய்யணும். எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கிட்டேன். சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்துடலாம். எல்லாம் தேய்ச்சி எடுத்தாச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். சாட்டர்டே சண்டே லீவாக இருந்தாலும் அன்றைக்கும் வேலை நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பசங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு நம்ம லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்துடணும். அதனால் எல்லா வேலையிலும் கடகடன் செஞ்சிட்ருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் சப்பாத்தி நல்லா புஸ்ஸுன்னு வரும். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துடலாம். பிரஜின் சின்ன சப்பாத்தி கேட்டான், அவனுக்கும் சின்ன சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. கிரேவி சப்பாத்தி ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. கேப்சிகம் கிரேவி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்கும் டேஸ்ட்டு. உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால சுவையான கேப்சிகம் கிரேவி சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நான் மார்னிங் எஃப்மி டீ காஃபி எழுந்தவனே குடிக்க மாட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது தான் டீ காஃபி குடிப்பேன். மார்னிங் வேலைகள் அதிகமாக இருக்கும், அந்த டைமில் டீ காஃபி கடகடன்னு குடிக்க முடியாது.
எனக்கு டீ காஃபினா பொறுமையாக குடிக்கணும். அதனால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது தான் பொறுமையாக காஃபி குடிக்கிறது. ஈவினிங் நிறைய வேலைகள் இருக்குது, மாவு அரைக்கணும். அதனால் இட்லிக்கும் அரிசி ஊற வச்சுட்டேன், எல்லாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இது அப்படியே ஊறட்டும். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெஜ் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கையும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். சோம்பு, பட்டை கிராம்பு, ஒரு பிரியாணி இலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெஜ் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டேன். குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பட்டை கிராம்பு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்து கூட 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு தக்காளியை நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கிட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு அப்படியே பச்சை பட்டாணியும் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்துட்டு ஒரு இடம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அது கூடவே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. அது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது வீட்டு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா விட கலரி விட்டுக்கலாம். மசாலா பச்சை ஸ்மெல் போயிட்டதுக்கப்புறம் தேவையளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3/4 அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு 1/4 சொம்பு தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டேன். தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணிடலாம். தண்ணி சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலரி விட்டுக்கிறேன். கலரி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலரி விட்டுக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். அரிசியில் இருக்க தண்ணியும் நல்லா வடிகட்டி வச்சுட்டேன். இந்த அளவுக்கு நல்லா தர தரன்னு கொதிச்சிட்டதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்பவும் செய்கிற சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சிருச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொதிக்க விட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்துட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்துட்டதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா 4 பக்கமும் கலரி விட்டுக்கிறேன். இது அரிசி ஆஃப் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி போட்டு வச்சிடலாம். குக்கர் மூடி போட்டு வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அரிசி நல்லா ஊறி இருக்கிறதுனால ரைஸ் ரொம்ப குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். ப்ரெஷர் போயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் நல்லா போயிட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள் ரைஸ் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. சுவையான வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. வெஜ் பிரியாணிக்கு ரைத்தாவை ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு சர்வ் பண்ணிடலாம். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வெஜ் பிரியாணி, ரைத்தா ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. ஆஃப்டர்நூன் சுவையான வெஜ் பிரியாணி, ரைத்தா ரெண்டுமே எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கும் எங்களுக்கும் வச்சு சாப்பிட்டாச்சு. ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் பசங்களை படுக்க வச்சுட்டேன். ஈவினிங் மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அரிசியில் இருக்க தண்ணியெலாம் வடிகட்டிட்டு கிரைண்டரும் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். கிரைண்டரில் அரிசியை போட்டுடலாம். அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக போடுவேன். எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டுடக்கூடாது. நான் 2 வாட்டி அரைச்சி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட் ரவுண்டு போடுறேன். இந்த மாதிரி ஸ்டக் ஆகும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி போட்டு தண்ணி தேவைப்படுறப்போ சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் எப்பவுமே இட்லிக்கு மாவு அரைக்கும் போது அரிசி உளுந்து ரெண்டுமே கலந்து தான் அரைப்பேன். தனித்தனி அரைக்க மாட்டேன். மாவு அரைக்கும் போதே அது கூடவே கொஞ்சமாக சாதமும் சேர்த்துக்கலாம். இப்படி சாதம் சேர்க்கறதுனால இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். சாதம் ரொம்ப சூடாக இருக்கும் போது சேர்க்கக்கூடாது. நல்லா ஆறிட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிட்டால் போதும். பாலும் அடுப்பில் வச்சுட்டேன். பசங்களுக்கு ஹார்லிக்ஸ் போட்டு கொடுக்கணும் டைம் ஆயிடுச்சுன்னு. மாவு அரைக்கும் போது அப்பப்போ இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. சைடில் இந்த மாதிரி மாவு எடுத்து விடணும். அப்போ தான் ஈவனாக அரைப்படும். அப்படியே எங்களுக்கும் இஞ்சி டீ ரெடி ஆகிடுச்சு.
பசங்களுக்கு ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்துட்டு எங்களுக்கும் டீ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். டீ எப்போவுமே இந்த மாதிரி நல்லா கொதிக்க வைக்கணும், அப்போ தான் இஞ்சி ஃப்ளேவர் நல்லா இறங்கும். டீயும் ரெடி ஆகிடுச்சு, ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். மாவு ஒரு ரவுண்டு அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்த ரவுண்டுக்கு அரிசியும் போட்டாச்சு. மாவு இன்னும் கொஞ்சம் நேரம் அரைப்படணும். இந்த குளிருக்கு இதமாக இஞ்சி டீயும் எங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு, பசங்களுக்கும் ஹார்லிக்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.